பழனிமலையில் மலை சுற்றி ரோட்டில் இருக்கிற அனைத்து கடைகளும் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கடை ஃபுல்லாக அதிகமாக இருக்குதுங்க, கார் எல்லாமே மலை சுற்றி ரோட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மலை சுற்றி ரோட்டில் இருக்கிற நல்லா எல்லா கடையில் ஆக்கிரமிப்பு பூரா கடைகள் எல்லாமே எடுத்துட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் மட்டும்தான் போயிட்டுருக்கு, வேறு எந்த வண்டியும் போகிறக்கில்லைங்க. எல்லாருமே பக்கத்தில் அனைவரும் போனால் உள்ளே நடந்தான் போகணுங்க. கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் கார் பார்த்தீங்கன்னா காரோ பஸ் எதாக இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் உள்ளே இருக்கிற கோயில் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங் தான் நிறுத்தணுங்க. மற்றபடி இங்கே ஏதோ மண்டபத்துக்கு போகிறனா கூட காரை உள்ளே கொண்டு வராத அளவுக்கு கிரிவலை பாதையை சுற்றிலும் எல்லா கடைகளும் எடுத்துட்டாங்க, எந்த வண்டியும் போகிறக்கில்லைங்க. பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலோட பஸ் மாதிரி ஒரு வண்டி இருக்குது, அது மட்டும் தாங்க போகுது. அதனால் கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா சாமியில் எடுத்துகிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அது இல்லாமல் அந்த பங்குனி உத்தர டைமில் பார்த்தா பயங்கர ரெஸ்ஸாக இருக்கும், கிரிவல பாதையில் போக முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது இதில் எது இல்லாதனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் இப்படியே இருக்குமா இல்லைன்னு தெரியலைங்க. அதனால தான் பாருங்கள் நடு ரூட்லேயே நின்று அந்த உத்தரத்தை காவடி கொண்டாந்தீங்க, கும்மியெல்லாம் கும்மி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எந்த வண்டியும் போகிறதே இல்லைங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டுருக்கனால அந்த கிரிவல பாதையில் நடந்து போனால் பார்த்து போகிற அளவுக்கு இருக்குங்க. இப்போ அந்த எதுவுமே இல்லைங்க. அது எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பார்க்கிங் அந்த ரோப் கார்ட் இருக்கிற பார்க்கிங் எல்லாமே சும்மா தான் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கனாலும் தேவஸ்தான பஞ்சாம்பார்க்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லைங்க, மேலே மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது இப்படியே நீடிக்குமா அல்லது இருக்க திருப்பி பழைய முன்னத்த மாதிரியே கடையில் வைப்பாங்களான்னு தெரியலைங்க. இப்போதைக்கு அந்த எந்த கடைகளும் இல்லாமல் பார்த்தா கோயில் சுற்றி இருக்கிற ரோடுனே தெரியாத அளவுக்கு ரொம்ப வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அது பங்குனி உத்தரத்தப்போ எடுத்த வீடியோலாம் தான் இதுங்க. காவடி கொண்டு வரதெல்லாம் பாருங்கள், வாங்க வீடியோவை பார்க்கலாம். Thank you.
Thank you.